குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். வெள்ளிக்கிழமை ஆகிய இன்று இறை இரக்கத்தின் பெருவிழாவுக்காக நம்மை தயார்படுத்தும் இந்த இரண்டாம் நாளிலே ஆண்டவர் இயேசு நமக்காக பட்ட பாடுகளை ஒவ்வொரு 10 மணியிலும் தியானிப்போம். இந்த முதல் 10 மணியில் அகில உலகின் பாவங்களுக்கு கழுவாயாக. இறை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற ஆண்டவர் இயேசு முன்வந்து கெத்செமனி தோட்டத்தில் தன்னையே தயாரிக்கும் விதமாக இரத்த வியர்வை சிந்தி ஆண்டவருக்கு தன்னையே ஒப்பு கொடுத்த அந்த பாடுகளின் துயரத்தை தியானித்த வண்ணமாக இந்த 10 மணியை ஒப்பு கொடுப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகார செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். அனைவரும் சேர்ந்து பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இன் தி செகண்ட் டெகேட் லெட் அஸ் மெடிடேட் ஆன் தி ஸ்கர்ஜிங் ஆஃப் அவர் லார்ட் அட் தி பில்லர். Jesus Christ accepting the pain of the cross, handing himself over to the soldiers, accepting the flagellations, getting his body pierced and tormented for the sake of the whole world. Let us meditate and offer this decade. Eternal Father,
I offer you the body and blood, soul and divinity of your beloved Son, our Lord Jesus Christ, in atonement for our sins and those of the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. Altogether. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world. In the moonravadu pattu manile, Andavar Yesuvin thalaiyil முள்முடி சூட்டி அவருக்கு வேதனையை கொடுத்ததை தியானித்தவர்களாக தன்னுடைய ஆடைகளை உருவி அவரை அவமானப்படுத்தி தலையிலே முள்முடி பின்னி தலையில் கோலால் அடித்து யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருக்கு எல்லா விதமான வேதனைகளையும் அவமானத்தையும் படை வீரர்கள் அளித்த பொழுது இந்த உலகனைத்தின் பாவங்களுக்கு கடுவாயாக நம் ஆண்டவர் அனைத்து துயரங்களையும் ஏற்றுக்கொண்டு பட்ட வேதனைகளை தியானித்தவர்களாக இந்த பத்து மணியை ஒப்பு கொடுப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். அனைவரும் சேர்ந்து பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். In this fourth decade, let us meditate on the journey of our Lord Jesus Christ carrying the cross for the salvation of the whole world. In spite of his weakness, of his tiredness, Jesus fell 3 times, but still, for the love of the world, for the love of each and every one of us,
Jesus carried the cross, accepting the pain of the wood. Let us meditate on all his sufferings throughout the journey to Calvary and offer this decade. Eternal Father, I offer you the body and blood, soul and divinity of your dearly beloved Son, our Lord Jesus Christ, in atonement for our sins and those of the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of his sorrowful passion, have mercy on us and on the whole world. Altogether. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world. Holy God, Holy Mighty One, Holy Immortal One, have mercy on us and on the whole world. In the ஐந்தாவது பத்து மணியில் நம் ஆண்டவர் இயேசு இரு கல்வர்களுக்கு நடுவில் குற்றவாளியாக தன்னுடைய உடலில் ஐந்து ஆணிகளால் குத்தி ஊடுருவப்பட்டதையும் தன்னுடைய விலா திறக்கப்பட்டதையும் உலகத்தின் பாவங்களுக்காக விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே தொங்கவிடப்பட்டதையும் தந்தையின் திருக்கரத்தில் தன்னுடைய ஆவியை கையளித்து அவரது திருவுளப்படி அனைத்தையும் நிறைவேற்றியவராக இந்த உலகத்தை மீட்டு கொண்டதையும் தியானித்தவர்களாக இந்த பத்து மணியில் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். அனைவரும் சேர்ந்து பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும்.
உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும். ஆன்மாக்களுக்காக ஜபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்தி செல்லும். இவர்களை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமையின் என்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, எனது இறைவனும், என் அனைத்துமானவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் அரசே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு மரியசூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டருளும். ஆமென். இறை இரக்கத்தின் நவநாள் ஜபம். இறை இரக்கத்தின் பக்தர்களே, இன்று இரக்கத்தின் ஆண்டவன் கேட்பது உத்தரிக்கும் ஸ்தலத்தில் வேதனைகரும் ஆன்மாக்களையும் அவர் முன்னிறுத்தி அவர்களுக்கு ஜெபிக்க அழைக்கின்றார். டுடே பிரிங் டு மீ த சோல் ஹூ ஆர் இன் பிரிசன் ஆஃப் பர்கட்ரி அண்ட் இமர்ஜ் தெம் இன் த அபே ஆஃப் மை மெர்சி. லெட் த torrents of my blood cool down their scorching flame. All these souls are greatly loved by me. They are making retribution to my justice. It is in your power to bring them relief. Draw all the indulgence from the treasury of my church and offer them on their behalf. Oh, if you only knew the torments they suffer, you would continually offer for them the alms of the spirit and pay off their debt to my justice. Most merciful Jesus, you yourself have said that you desire mercy. So I bring into the abode of your most compassionate heart the souls in purgatory, souls who are dear to you and yet who must make retribution to your justice. May the streams of blood and water which gushed forth from your heart put out the flame of purgatory, that there too the power of your mercy may be celebrated. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. Eternal Father, turn your merciful gaze upon the souls suffering in purgatory, who are condoled in the most compassionate heart of Jesus. I beg you, by the sorrowful passion of Jesus, your Son, and by all the bitterness with which his most sacred soul was flooded, and manifest your mercy to the souls who are under your just security. Lord, look upon them in no other way but only through the wounds of Jesus,
your dearly beloved Son, for we firmly believe that there is no limit to your goodness and compassion. Amen. இரக்கத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும், விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும், தூய ஆவியாராகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும், தூய்மை மிகு மூவரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும். உங்களுடைய பதில், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, பரலோக அருவிகளை படைக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். அருட் சகோதரி பாஸ்டினா வழியாக பாவம் நிறைந்த உலகை உமது பரிவிரக்கத்தால் மீட்க திருவுளமான இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். ஒன்றுமில்லாமையிலிருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம இரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். நாங்கள் தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி வரும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். பாவ சேற்றிலிருந்த எங்களை மீட்டு கை தூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவி அளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். உமது அருட்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். தெய்வீக பரம இரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துலங்கச் செய்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். சத்திய திருச்சபையை நிறுவிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். அருட்சாதனங்களை ஏற்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். திருமுழுக்கிலும் நோயில் பூசுதலிலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் இறை இரக்கத்தை தந்தருளிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். பாவிகளை மனம் திருப்புவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். அபிசுவாசிகள் ஒளி பெறுவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். நீதிமான்களின் அர்ச்சிப்பில்
இறை இரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். உமது திருக்காயங்களிலிருந்து சுரந்தோடிய இரத்தத்தின் வழியாக இறை இரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். உமது பரிசுத்த திரு இருதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாவை எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். நோயாளிகளுக்கும் துன்புறுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். மரிப்போரின் அடைக்கலமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். உம்மில் உத்தரிக்கின்ற ஸ்தலத்து ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். சகல புனிதர்களின் விண்ணக பேரின்பமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். மீட்கப்பட்டவர்களின் விண்ணக பேரின்பமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். அற்புதங்களின் வற்றாத சுனையாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன. மன்றாடுவோமாக. மகாதயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மில் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் பெரிய சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது ஏராளமாக பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. புனித ஃபஸ்டினாவின் மன்றாட்டினால் வரங்கள் அடைய நவநாள் ஜபம். இயேசுவே, உமது அடியாளாகிய புனித ஃபஸ்டினாவை உமது எல்லையற்ற இரக்கத்தின் பக்தியால் நிரப்பினீரே. உமக்கு திருவுளமானால் அவரது மன்றாட்டின் வழியாக நான் இறைஞ்சி கேட்கும் இவ்வரத்தை எனக்கு தந்தருளும். அன்பார்ந்தவர்களே, கொடிய தொற்று நோயாகிய கொரோனா நோயின் பிடியில் சிக்கி தவிக்கின்ற இந்த மனுக்குலத்தை இறை இரக்கத்தின் பக்தியால் இறைவன் மீட்டெடுக்கவும் நமக்கு முழுமையான சுகத்தையும் மகிழ்ச்சியையும் நம் குடும்பங்களுக்கு பாதுகாப்பையும் இந்த உலகத்திற்கு அமைதியான நிலையான வாழ்வையும் சுமூகமான மனநிலையையும் வாழ்க்கை சூழலையும் விரைவில் தர வேண்டி இந்த நேரத்திலே உருக்கமாக மன்றாடுவோம்.
எனது பாவங்களினால் உம்முடைய இரக்கத்திற்கு நான் அருகதை அற்றவனானேன். ஆனால் புனித ஃபஸ்டினாவின் தியாகத்தையும் தன் மறுப்பையும் பார்த்து இவரது மன்றாட்டின் வழியாக குழந்தைக்குரிய நம்பிக்கையோடு நான் உம்மிடம் கேட்கும் விண்ணப்பத்தை எனக்கு அருளி இவரது புனித வாழ்வுக்கு சம்பாவனை அளிப்பீராக. ஆமேன். இறை இரக்க மன்றாட்டு. அன்பும் இரக்கமும் உள்ள இயேசுவே, உம்மை அன்பு செய்வோர் வாழ்வை என்றும் தாங்குபவரே, அனைத்தையும் வாழ வைக்கும் அன்பின் திருவுருவே, பாவிகளின் நம்பிக்கையும் மீட்பும் ஆனவரே, மனு உரு எடுத்து எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரே, இதோ அசைக்க முடியாத முழு விசுவாசத்துடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது இரக்கத்தின் ஊற்றிலிருந்து எங்களுக்கு அருள் தாரும். அனாதைகளையும் விதவைகளையும் வறியோரையும் பாவிகளையும் ஆதரவற்றோரையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் உமது அன்பு கரங்களால் வழிநடத்தும். உமது இரக்க பெருக்கத்தினால் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும். அன்பின் திருவுருவே, ஒற்றுமையின் அடையாளமே, விண்ணக மருத்துவரே, தீயாத நோய் வறுமை துன்பத்துயரங்களினால் சோர்வுற்று ஒற்றுமை அமைதி இல்லாமல் அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். ஓ என் இனிய இயேசுவே, பாவ மன்னிப்பு கோரி நான் விழும் கண்ணீரும் உம்மீது நான் கொண்டுள்ள அன்பும் என் அன்றாட உணவாய் இருப்பதாக, என் இறையும் உமது ஆலயமாக அமைவதாக, மரண வேளையில் என் ஆன்மாவை உமது நித்திய இளைப்பாற்றியில் ஏற்றுக்கொள்ளும். ஆமென். நம் ஆண்டவர் இயேசுவுக்கு புகழ் பாடல் பாடுவோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பக்தியோடு இந்த தவம் முயற்சியில் ஜெபமாலை பக்தியிலும் நவநாள் ஜெபத்திலும் ஒன்றாக ஒரே குடும்பமாக மன்றாடி இறை இரக்கத்தின் அருளை வேண்டினோம். இறை இரக்க ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் இதை மாலை பொழுதிலே என் பெயராலும் உயர்மறை மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து குருக்கள் இருப்பால் துறவியல் அனைவன் பெயராலும் இறைவன் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆறுதலான அமைதியான மாலை பொழுதையும் இறைவையும் தந்து இறைவன் உங்களுக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் தர உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் அனைவரும் ஜெபிக்கின்றோம். நாளை காலை வழக்கம்போல் 11 மணிக்கு திருப்பலி இந்த பேராலயத்தில் நடைபெறும். அந்த திருப்பலியிலே பங்கு பெற
குடும்பத்திலே இல்லத்திலே இருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போன்று நாளை மாலை 7:30 மணிக்கு மூன்றாவது இறுதி நாள் நவநாள் ஜபமானது மீண்டும் செய்யப்படும். அந்த ஜப பக்தி முயற்சியிலும் பங்கு பெற உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். 19 ஏப்ரல் முக்கியமான நாள், இறை இறக்க ஆண்டவரின் பெருவிழா. நம்முடைய மறைந்த புனித திருத்தந்தை 2 அருட்சன்னப்பர் 2000 ஏற்படுத்திய அருமையான ஒரு திருநாள். அந்த திருநாளை நாம் பெருவிழாவாக கொண்டாட இருக்கின்றோம். வீட்டிலே இருந்த வண்ணமாக காலை 10 மணிக்கு ஆடம்பர திருப்பலியானது தனிமையிலே இந்த ஆலயத்தில் என்னால் ஒப்பு கொடுக்கப்படும். நேரலையில் நீங்கள் அந்த திருப்பலியில் பங்கு பெற்று பயனடைய உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். வழக்கம்போல் நேரலை என்று சொல்லும் பொழுது சாந்தோம் வெப்சைட்டின் மூலமாகவும் அற்புத ஏசி டிவியின் மூலமாகவும் நேரலையாக இந்த வாய்ப்பானது உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. எனவே அருள்தரும் இந்த திருப்பலியில் ஒரே குடும்பமாக இணைந்து ஒரே குரலாக இறை இரக்கத்தை நாட உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஏனைய உறவினர்களுக்கும் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் எடுத்து கூறி இறை இரக்கத்தை பெற ஒன்றாக ஜெபிக்க எல்லோரையும் அவர்கள் இல்லத்திலே இந்த திருப்பலியிலே பங்கேற்க அன்புடன் அழையுங்கள். உங்கள் அனைவருக்கும் இறைவன் எல்லா அருளையும் தர இப்பொழுது அதற்கான ஆசிரை உங்களுக்கு தருகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. ஆமென். உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.